பெர்லிஸ், கெடா, பெனாங்கு ஆகிய மாநிலங்களில் நேற்று நடைபெற்ற மாயிகா மாநில மாநாடுகளில் மாயிகா மூத்த தலைவர்களை பாராட்டும் வகையில் அறிஞர்களுக்கான சிறப்புகள் செய்யப்பட்டன. மாயிகா தேசிய தலைவரும் மேலவை தலைவருமான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் முன்னிலையில் இந்த பாராட்டும் சிறப்பும் 70 வயதை கடந்த தலைவர்களுக்கு செய்யப்பட்டன. மேற்கண்ட மாநிலங்களின் தலைவர்களான குறிப்பாக பெர்லிஸ் மாநில தலைவர் வெங்கடாசலம், கெடா மாநில தலைவர் செனட்டர் டத்தோ ஆனந்தன், பினாங்கு மாநில தலைவர் டத்தோ ஞானசேகரன் உள்ளிட்டோர் தலைமையில் இந்த பாராட்டு சிறப்பு விழா சிறப்பாக அரங்கேறியது. மூத்த தலைவர்களுக்கான இந்த பாராட்டு விழாவில் மாயிகா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பேசும்போது, இன்று பாராட்டப்பெறுகின்ற அத்தனை தலைவர்களும் நமது வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவர்கள்தான். கட்சிக்காக நாம், மக்களுக்காக கட்சி என்ற சித்தாந்த அடிப்படையில் மாயிகாவின் செயல்பாடுகள் இருந்து வந்துள்ளன. அதற்காக இவர்கள் அனைவரும் உரமூட்டியுள்ளார்கள். 1946 ஆண்டுகளில் மாயிகா துவங்கிய போது 2 உலகப் போர்களை சந்தித்த பிறகுதான் இக்கட்சி பிறந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவின் விடுதலை போரை முன்வைத்தே இங்கு மாயிகா உருவெடுத்தது. அதே போன்றதொரு நிலை மலாயாவிலும் உருவெடுத்தது. அதில் மாயிகாவின் பங்கு அளப்பரியது. இன்றைக்கு சில பொறுப்பற்ற நபர்களால் இந்த சமூகத்திற்கு மாயிகா ஒன்றுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட பலருக்கு மாயிகா தான் கல்விக்கான நிதியையும் படிப்புக்கான இடத்தையும் தேடித்தந்திருக்க முடியும். இதுவரை மாயிகாவின் கல்வி நிறுவனத்தின் மூலம் 20,000 மேற்பட்டோர் படித்து பட்டம் பெற்றுள்ளனர். அப்படி படித்து பட்டம் பெற்று வந்துள்ள சிலர் சில அரசியல் கட்சிகளில் நுழைந்து கொண்டு மாயிகா என்ன செய்தது என்கின்றனர். இப்படி ஒரு கேள்வியை கேட்க அதற்கான தைரியத்தை கொடுத்ததே மாயிகா தான். அந்த அளவுக்கு அவர்களுக்கான அறிவை தந்ததும் மாயிகா தான். இன்றைக்கு எம்ஐடி மூலமாக நடத்தப்படும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கில் நமது மாணவர்கள் படித்து வெளியே வருகின்றனர். அதற்கு அன்றைக்கு வித்திட்டு இன்றைக்கு பாராட்டு பெறுகின்றவர்களில் பலரின் பெரும் பங்குண்டு. மாயிகா வழி இந்த சமூகத்தை படிப்படியாக செதுக்கி வந்திருக்கிறோமே ஒழிய எந்த வகையிலும் இந்த சமூகத்தை சிதைக்கவில்லை என்று மேலவை தலைவரான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த 3 மாநாடுகளிலும் ஆயிரக்கணக்கில் மாயிகா கிளை தலைவர்கள் பங்கேற்றனர். பல தொகுதிகளில் இருந்தும் மாயிகா தலைவர்கள் பெரும் உற்சாகத்தோடு பங்கேற்றனர். தேசிய நிலையிலான தலைவர்களும் மத்திய செயலவை உறுப்பினர்களும் பங்கேற்றதோடு மாநில அளவிலான அம்னோ, மாசிசா தலைவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். திசைகள் வலைக்காட்சி மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.